ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏடிஎம் கார்டு பயன்படுத்தக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்மில் பணம் இல்லைனா இனிமேலே பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ரிசர்வ் வங்கி அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு யாருக்கு ஸோ இதனால் என்ன பாதிப்பு என்ன நன்மை இதை பற்றின டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ரைட் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரேட் நெக் கிளிக் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் மிஷினுக்கு போனால் ஒரு சில ஏடிஎம் மிஷின்களில் பணம் இருப்பதில்லை இந்த மாதிரி ஏடிஎம் மிஷினில் பணம் இல்லைனாக்கா தொடர்ந்து ஏடிஎம் மிஷினில் பணம் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அபராதம் விதிக்கப்படும் முறையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வர இருக்கிறது வங்கி ஏடிஎம்களில் வாடிக்கையாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் அது தொடர்பான நடைமுறைகள் குறித்தும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன்படி வங்கி ஏடிஎம்களில் தொடர்ந்து பத்து மணி நேரம் பணம் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது எனவே வங்கிகள் தங்களுக்கான ஏடிஎம்களில் பணம் இருப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தியுள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த புதிய நடைமுறை வரும் அக்டோபர் மாதம் ஒன்று தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் ஏன் கேட்டிங்கனாக்கா நம்ம திடீர்னு எமர்ஜென்சி பணம் எடுக்க போவோம் ஆனால் அந்த டைமில் ஏடிஎம் மிஷினில் பணம் இருக்காது ஸோ உடனே பக்கத்து ஏடிஎம் போவோம் அந்த மிஷினில் பார்த்தீங்கனாக்கா அவ்வளவா பணம் இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணுறதால உடனடியாக அதாவது ஒரு ஏடிஎம்களில் பத்து மணி நேரத்துக்குள்ளே பணம் இல்லைனாக்கா கண்டிப்பாக அந்த ஏடிஎம்க்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சட்டம் எப்போ அமலாக வந்து அக்டோபர் ஒன்று முதல் அமலாகும் அப்படின்றாங்க ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரியான பவர்களை திருத்தம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க வங்கிக்கு ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய வீடுகள் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படி அமலுக்கு வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு தேவையான பணத்தை நம்ம உடனடியாக ஏடிஎம்மில் போய்ட்டு எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அறிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஸோ இந்த அறிவிப்பை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சட்டம் வந்து நான் உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே அமலை தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கனுச்சுனாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மனித மனிதரை காப்போம் நன்றி